வணக்கம். தமிழ் உள்ளங்களுக்கு 2019 இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் பிக் மைக்ரோ கண்ட்ரோலருக்கு சிசிஎஸ் கம்பைலர் யூஸ் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக கம்பைலர்ஸ் பார்த்திங்கன்னா அசம்பிளி லாங்குவேஜ், ஏஎஸ்எம் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அப்புறம் C30, அப்புறம் ஹைடெக்ஸி, அப்புறம் C30 கம்பைலர், CCS கம்பைலர், இதெல்லாம் வந்து காமனாக யூஸ் பண்ணுற கம்பைலர். ஏன்னா இதுக்கெலாம் டியூட்டோரியல்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல்ஸ். இப்போ வந்து இந்த வீடியோவில் PIC16f877a வந்து CCS கம்பைலர் யூஸ் பண்ணி சில ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்க்கலாம். நெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிக் மைக்ரோ கண்ட்ரோலருக்குலாம் டுட்டோரியல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதுவும் இந்த CCS கம்பைலர் யூஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப டுட்டோரியல்ஸ் வந்து கம்மி தான். நான் ஃபஸ்ட்டு இதை லேர்ன் பண்ணும்போது, தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும்போது நான் செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணேன். எனக்கும் வந்து நிறைய வந்து கிடைக்கல. அதோடய யூசர் மேனுவல் பார்த்திங்கனாலே கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஃபினிஷ் பண்ணுன்றதே தெரியாது. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். அதனால தான் இந்த வீடியோ போடுறோம், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் பவர்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா PWM பல்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இன்வெர்டர் கண்ட்ரோல், அப்புறம் மோட்டார் கண்ட்ரோல், பேட்டரி சார்ஜிங் கண்ட்ரோல், இந்தமாரி நிறைய அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து பிக் மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். FPGAவும் பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் ஹார்ட்வேர் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். நீங்கள் பிடெக் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு, எம்டெக் ப்ராஜெக்ட், ஈவன் PhD ப்ராஜெக்ட் வந்து இது வந்து காமனாக யூஸ் பண்ணுற ஐசி. இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இன்புட் அவுட்புட் பின்ஸை வந்து ஹைலோ பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செகண்ட் வந்து இன்பில்ட் ADC எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேர்டு வந்து PWM பல்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம். ஃபோர்த் வந்து சில கம்ப்யூட்டேஷன் ப்ரோக்ராமும் பார்க்கலாம். அப்புறம் இன்ட்ரப்ட்ஸ் இருக்குது, கேப்சர் கம்பேர்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து லேட்டர். ஸோ இனிஷியலாக வந்து நீங்கள் இந்த 4 ஃபீச்சர்ஸும் தெரிஞ்சாலே நீங்கள் நிறையா பவர் எலக்ட்ரானிக்ஸ் அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் பிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் ஒரு CCS ப்ரோக்ராமிங்கோட சிம்பிள் ஸ்ட்ரக்சரை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நான் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராமிங் எடுத்துக்கிட்டேன். இது என்னென்னா, ஒரு ADC அன்லாக் இன்புட் வச்சுட்டு ஒரு பர்டிகுலர் பின் ப்ரொடியூஸ் பண்ணுற PWM பல்ஸோட டியூட்டி சைக்கிளை வெரி பண்ணுற மாதிரியான ப்ரோக்ராம். இதோட ஃபஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஹெட்டர் ஃபைல். இங்கே தான் வந்து எந்த ஐசி யூஸ் பண்ணுறோமோ அந்த ஐசியை வந்து இங்கே மென்ஷன் பண்ணிடணும். இந்த ஹெட்டர் ஃபைல் வந்து நார்மலாக நீங்கள் எங்கே CCS கம்பைலர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அதில் வந்து டிவைசஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த டிவைசஸ்க்குள்ளே வந்து எல்லா ஐசியோட ஹெட்டர் ஃபைலாக இருக்கும். இந்த ஹெட்டர் ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா அது வந்து எல்லா இதில் இந்த கேரக்டர் எல்லாமே அதில் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த லாங்குவேஜை வந்து நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம பார்ப்போம், அடுத்து பார்ப்போம். செகண்ட் வந்து இந்த யூஸ் டிலே பேக்கேஜ் வந்து நம்ம நீங்கள் எந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த ஹேஷ், இந்த ஃபியூஸ் வந்து எதுக்குன்னா, நம்ம எல்லாவற்றையும் கான்ஃபிகரேஷன் பிட்ஸில் போயிட்டு HS கிறிஸ்டலா இல்லை RC கிறிஸ்டலான்றதெல்லாம் மென்ஷன் பண்ணோம். வாட்ச்டாக் டைமர் எனேபிள் பண்ணுமா, டிசேபிள் பண்ணுமா, அதெல்லாம் எல்லாவற்றையும் நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் போயிட்டு கான்ஃபிகரேஷன் பிட்ஸில் வந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து நம்ம ப்ரோக்ராமிங்லேயே பண்ணிடலாம். ஸோ இந்த ரெண்டு லைனும் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்கள் அதை யூஸ் பண்ணாலும் சரி, யூஸ் பண்ணலனாலும் சரி, பில்ட் ஆகும். ஆனால் நீங்கள் இந்த டிலே ஃபங்க்ஷன் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் அதுக்கு தேவை. நார்மலாக இது வந்து எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டாலே போதும். ஸோ நம்ம இப்போ இந்த பழைய ப்ரோக்ராமை டெலீட் பண்ணிடலாம். நான் இப்போ ஒரு பர்டிகுலர் பின், B0 பின்னோட வேல்யூ வந்து ஹை பண்ணோம், அதாவது 1 பண்ணோன்னா அவுட்புட் அண்டர்ஸ்கோர் ஹை பின் அண்டர்ஸ்கோர் B0. ஸோ இதுதான் அந்த ப்ரோக்ராம். ரன் பண்ணுறேன், எரர் இருக்குது. என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா, அன்டிஃபைன்ட் அவுட்புட் ஹைட், ஹைக்கு பதில் ஹைட்டுன்னு கொடுத்துட்டேன். திருப்பி பில் பண்ணுறேன், திருப்பி எரர் எக்ஸ்பெக்டட் செமிகாலன். ஸோ செமிகாலன். இப்போ அகைன் பில் பண்ணுறேன், சக்ஸீட். ஸோ இது வந்து ஒரு சின்ன ப்ரோக்ராம். இப்போ அந்த பர்டிகுலர் பின்னை வந்து நான் லோ பண்ணோன்னா அவுட்புட் அண்டர்ஸ்கோர் லோ போட்டு பின் அண்டர்ஸ்கோர் B0 செமிகோலன். ஸோ அந்த பின்னை வந்து திருப்பி நான் லோ பண்ணிட்டேன். இப்போ நான் இன்கேஸ் இதை வந்து ஹை லோ வந்து ஃபாஸ்டாக பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வாயில் வாயில் போட்டிங்கன்னா இது ஏன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ இங்கே 1 கொடுக்கலாம். 1 கொடுத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர்
கோடு வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த கோடு வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு நான் கண்டிப்பாக டிலே கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அவுட்புட் ஹை பண்ணிட்டேன், ஹை பண்ணிவிட்டு டிலே மைக்ரோ செகண்ட் மில்லி செகண்ட்ஸ்க்கு வந்து எம்எஸ் அண்டர்ஸ்கோர் எம்எஸ், இதே மைக்ரோ செகண்ட்னா யூஎஸ் ஓகேங்களா. ஸோ மில்லி செகண்ட் எம்எஸ் கொடுக்குறேன், கொடுத்துட்டு ஒரு 1000 மில்லி செகண்ட் அதாவது 1 செகண்ட் டிலே க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பின் ஹை ஆகிடும், அப்புறம் 1 செகண்ட் டிலேக்கு அப்புறம் திருப்பியும் வந்து பின் லோ ஆகிடும், திருப்பியும் டிலே அண்டர் ஸ்கோர் 1 மில்லி செகண்ட் சாரி 1 செகண்ட் அதாவது 1000 மில்லி செகண்ட். இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு ஒரு பிளிங்கிங் எல்இடி பிளிங்கிங் ப்ரோக்ராம் இது. ஸோ இது நான் அகெயின் கம்பேர் பண்ணுறேன். ஸோ வில் சக்சீட். இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் வந்து நம்ம எல்இடி பிளிங்கிங்க்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் பிக்கில் சிசிஎஸ் கம்பைலர் யூஸ் பண்ணி. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஹெட்டர் ஃபைலில் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். நீங்கள் அதுக்கு டிவைஸ் பிக்கு அந்த சிசிஎஸ் கம்பைலர் எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அதை ஓப்பன் பண்ணோம், பிக் சி அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா டிவைஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த டிவைஸை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே தான் வந்து எல்லா ஹெட்டர் ஃபைலும் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறது 16F877A. அந்த ஹெட்டர் ஃபைலுக்குள்ளே போய் பார்ப்போம். இதுதான் அது, ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபைலுக்குள்ளே என்னென்ன இருக்கோன்னா ஒரு இந்த பின் அண்டர்ஸ்கோர் பிநாட் கொடுத்துருக்கேன்ல, அது ஏன் பின் அண்டர்ஸ்கோர் பிநாட்டுன்றதெல்லாம் இதில் தான் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. எல்லா ஃபங்க்ஷனுக்கான எல்லா வேரியபிளும் இதில் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ் டிஃபைன் பின் ஏ நாட், ஆக்சுவலாக இதுதான் ஆக்சுவல் நம்பர், 40 கொடுக்கலாம் இல்லைனா பின் ஏ நாட்னு கொடுக்கலாம். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பின் பி நாட் இருக்குல்ல, அது பக்கத்தில் 48 நம்பர் இருக்குல்ல, இந்த பின் பி நாட்னு டைப் பண்ணிக்கலாம் இல்லை இந்த நம்பரை வந்து டைரெக்டாக 48 டைப் பண்ணிக்கலாம். நான் இப்போ அந்த ப்ரோக்ராம்குள்ளே போகிறேன். இந்த ப்ரோக்ராம்குள்ளே போயிட்டு இந்த பின் பி நாட்டுக்கு பதிலாக நீங்கள் 48 டைப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த சின்டெக்ஸ் தெரில, பின் அண்டர்ஸ்கோர் பி நாட்டா இல்லை பின் டாட் பி நாட்டா இல்லை இவரும் பி நாட்டுன்னு போடணுமா அதெல்லாம் உங்களுக்கு தெரியலனா நீங்கள் ஹெட்டர் ஃபைலை போய் பார்த்துக்கணும். ஸோ இன்கே நான் இங்கே வெறும் பி நாட்டுன்னு போடுறேன், போட்டு ரன் பண்ணுறேன், பில் ஃபைல்டு. ஏன்னா இது வந்து நம்ம பி நாட்டுன்னு கொடுக்கறது பின் அண்டர் ஸ்கோர் பி நாட், அதை தான் வந்து இந்த ஹெட்டர் ஃபைலில் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க என்ன கொடுக்கணும்ட்டு. இங்கே இன்கேஸ் நான் சேனன் கொடுத்துருந்துச்சுன்னா நான் அந்த இடத்துல சேனன் தான் எழுதணும். ஓகே. ஸோ நம்ம இப்போ அடுத்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். அடுத்த ப்ரோக்ராம் வந்து நம்ம ஏடிசி பார்க்கலாம். ஸோ நான் இப்போ இந்த ப்ரோக்ராமை டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நான் அந்த ஏடிசிக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஹெட்டர் ஃபைலை ஓப்பன் பண்ணோம். ஹெட்டர் ஃபைலை ஓப்பன் பண்ணி ஏடிசின்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏடிசி ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா செட்டப் ஏடிசி, செட்டப் ஏடிசி போர்ட்டு இதெல்லாம் தான் வந்து ஏடிசிக்கு ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் தான் வந்து இந்த பர்டிகுலர் பிக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் இந்த ஏடிசி போர்ட்டுக்குள்ளே இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்னென்ன வரணுன்றதுக்கு இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் யூஸ்டு ஃபார் செட்டப் ஏடிசி ஆர்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டன்ஸில் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஏடிசி ஆஃப், ஏடிசி கிளாக் டிவைட் பை 2, அப்புறம் ஏடிசி கிளாக் இன்டர்னல். இந்த ஏடிசி கிளாக் இன்டர்னல்ன்றது வந்து பிக்குக்கு இப்போது கொடுக்குற கிளாக் 20 MHz கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பிக்குக்கு கொடுக்குற அந்த 20 MHz கிளாக்கை வந்து பிக்குள்ளே இருக்க இந்த ஏடிசி மாடியூலுக்கு கொடுக்க அதே கிளாக்கு போகும். இதே வந்து ஏடிசி கிளாக் டிவைட் பை 2னா இன்கேஸ் பிக்குக்கு வந்து 20 MHz கிறிஸ்டல் கிளாக்னா உள்ளே இருக்க ஏடிசி மாடியூலுக்கு வந்து 10 MHz தான் போகும். ஸோ நான் இந்த ஏடிசி கிளாக் இன்டர்னலில் கொடுப்பேன். காப்பி பண்ணிவிட்டு செட்டப் அண்டர் ஸ்கோர் ஏடிசி அதுக்குள்ளே வந்து இந்த ஏடிசி கிளாக் இன்டர்னல் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். செகண்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்ப்போம். செகண்ட் ஃபங்க்ஷன் வந்து செட்டப் ஏடிசி போர்ட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன். நான் ஃபஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த பர்டிகுலர் ஏடிசி போர்ட்டு செட்டப் ஏடிசி போர்ட்டுக்குள்ளே இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். அதுக்கு கீழே இது ஸ்க்ரால் பண்ணியிருந்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் யூஸ் இன் செட்டப் ஏடிசி போர்ட்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நோ அனலாக், ஆல் அனலாக், இந்த 8 அனலாக் பின் இருக்குது, அதுக்கப்புறம் ப்ளஸ் வி ரெஃபரன்ஸ், மைனஸ் வி ரெஃபரன்ஸ் இருக்குது. இதெல்லாம் சூஸ் பண்ணுறதுக்கு இந்த பர்டிகுலர் காம்பினேஷன் உங்களுக்கு எந்த காம்பினேஷன் வேணுமோ அதை பர்டிகுலர் பார்த்து நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் எல்லா பின்னும் அனலாக் பின்னு யூஸ் பண்ண போகிறேன்னா ஆல் அனலாக், அதை காப்பி பண்ணி இதுக்குள்ளே போட்டுருணும். அடுத்த ஃபங்க்ஷன் என்னன்னு பார்ப்போம். அடுத்த ஃபங்க்ஷன் வந்து செட்டப் ஏடிசி சேனல்.
இது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு மூணு அனல் இப்போ ஒரு நாலு அனலாக் இன்புட்டில் வந்து அனலாக் வேல்யூ கொடுத்துருக்கேன். ஆனால் எனக்கு வந்து ஒரு ஒரு டைம்லையும் எந்த சேனலில் இருக்கிற அனலாக் வேல்யூ நான் டிஜிட்டலாக மாற்றணுன்றதை இங்கே ஸ்பெசிஃபை பண்ணும். நான் இப்போ ஜீரோத்து அதாவது ஏஎன் நாட் நாட்டில் கொடுத்துருக்க அனலாக் வேல்யூ வந்து டிஜிட்டலாக மாற்ற போகிறோன்னா நான் ஜீரோ கொடுக்கணும். இன்கேஸ் ஏஎன் ஒனில் இருக்கிற அன்லாக் வேல்யூ டிஜிட்டலாக மாற்ற போகிறோன்னா இங்கே வந்து ஒன்னு கொடுக்கணும். ஸோ நான் இங்கே ஜீரோ கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து ரீட் ஏடிசி. இந்த ரீட் ஏடிசிக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். சாரி, இந்த ரீட் ஏடிசிக்குள்ளே என்ன டைப் பண்ணலான்னா, ரீட் ஏடிசிக்குள்ளே ஏடிசி ஸ்டார்ட் அண்ட் ரீட், ஏடிசி ஸ்டார்ட் ஒன்லி, ஏடிசி ரீட் ஒன்லி. ஸோ டிஃபால்ட்டு பார்த்தீங்கன்னா this is default is if nothing is specified. So adc start and read is on the default. So நம்ம adc start பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு கன்வர்ஷன் முடிஞ்ச பிறகு அது ரீடும் பண்ண போகுது. அப்போ adc read அது கொடுத்துறேன். இப்போ இதுதான் வந்து முக்கியமா adc க்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸ். PIC16f க்கு adc இந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த ரீட் கொடுத்த உடனே என்ன ஆகும்னா, அந்த அந்த கன்வெர்ட் ஆன டிஜிட்டல் வேல்யூ வந்து ஏதாவது ஒரு வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணோம். இது எது வேணா இருக்கலாம். வேரியபிள் நேம் நான் இங்கே வேல்யூன்னு கொடுத்துருக்கேன். இந்த வேல்யூ கொடுத்துட்டு அதை பில்ட் பண்ணுறேன், பில்ட் ஃபைல். ஏன்னா இந்த வேல்யூ வந்து நம்ம டிஃபைன் பண்ணோம். ஸோ நான் இங்கே லாங் டிஃபைன் பண்ணுறேன். வேல்யூக்கு இனிஷியல் வேல்யூ ஜீரோன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த டேட்டா டைப் லாங்ன்றது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட் அதேமாரி இதில் போயிருங்க. ஹெட்ரு ஃபைலில் போயிட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அதோட டேட்டா டைப்லாம் இருக்கும். அந்த பர்டிகுலர் பிக் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த டேட்டா டைப்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து இன்ட்டு 16 இன்ட்டு 32 ஃப்ளோட் 32 இன்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா கேரக்டர்னு 8 பிட்டு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கேரக்டர்னு டைப் பண்ணிக்கலாம், இல்லை இன்ட்டு 8னு டைப் பண்ணிக்கலாம், இன்ட்டு 16னு டைப் பண்ணிக்கலாம், இல்லை லாங்னு டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது வந்து 16 பிட்டு. ஏன்னா அன்லாக் வேல்யூ வந்து 10-bit ஏடிசி தான். இதில் இந்த PIC16f வந்து 10-bit ஏடிசி. ஸோ நான் இங்கே வந்து அட்லீஸ்ட் அது கொஞ்சம் மேலே தான் சூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதனால தான் நான் இங்கே வந்து லாங் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா இன்ட் 16 போடலாம். ஸோ இன்ட் 16 போட்டு கம்பேர் பண்ணாலும் பில்டு சக்சீட் ஆகிடுச்சு. இதே நான் வந்து 10-bit ஏடிசி அதனால் நான் 10 கொடுக்குறேன்னு வச்சிங்கன்னா எனக்கு வந்து அந்த வேரியபிள் சைஸ் வந்து 10-bit தான் இருக்கணும். அப்படின்னா 10 போட்டு பண்ணேன்னா கண்டிப்பாக ஃபெயில்டு. ஏன்னா இந்த ஹெட்ரு ஃபைலுக்குள்ளே என்னென்ன டிஃபைன் ஆகிருக்கோ அது மட்டும்தான் எங்களால் அங்கே டைப் பண்ண முடியும். ஸோ இங்கே 10 போட்டால் பில்ட் ஃபைல். ஸோ 16. ஸோ இவ்வளோ தான் ஏடிசி. இந்த ஏடிசி வச்சு நம்ம சில அப்ளிகேஷன் பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம இந்த ஏடிசி வேல்யூ வச்சு அந்த அனலாக் வேல்யூ வச்சு நம்ம டியூட்டி சைக்கிளை வேரி பண்ணுற மாதிரியான ஒரு ப்ரோக்ராமை இதை மாற்றுவோம். இப்போ நம்ம இதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணி இதை ரன் பண்ணோம்னா எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு இந்த லைன் ரன் ஆகும், அப்புறம் இந்த லைன் ரன் ஆகும், அப்புறம் இது ரன் ஆகும், அப்புறம் ஏடிசி சேனல் செட் ஆகும், அப்புறம் அந்த வேல்யூவை ரீட் பண்ணிவிட்டு அதோட ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். ஃபர்தர் ரன் ஆகாது. ஸோ இதை நம்ம லூப்பில் போடணும். லூப்பில் போட்டால் தான் ஏடிசி வேல்யூ அகெயின் அண்ட் அகெயின் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு நான் ஒரு வைல் லூப் க்ரியேட் பண்ணிவிட்டு அது ட்ரூன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே நான் ப்ரோக்ராம் பண்ண போகிறேன். ஸோ வேல்யூ இந்த ஏடிசி வேல்யூ வந்து ரீட் பண்ணிக்கிட்டே இருக்குது ரிப்பீட்டடாக. ரீட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூ எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாரி ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு அவுட்புட் ஹை இன் அண்டர் ஸ்கோர் பிநாட் பிநாட்டை வந்து ஹை பண்ணியிருக்கேன். எவ்வளோ நேரம் ஹை பண்ணோம்னா டிலே அண்டர் ஸ்கோர் மில்லி செகண்ட் இந்த வேல்யூ அந்த வேல்யூ எவ்வளோ இருக்கோ ஆன் டைம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ நேரம் ஆன் பண்ணி வைக்கிறேன். அப்புறம் அவுட்புட் அண்டர் ஸ்கோர் ஹை அண்டர் லோ பண்ண போகிறேன். லோ பின் அண்டர் ஸ்கோர் பி நாட். ஸோ லோ பண்ணிட்டேன். எவ்வளோ நேரம் லோவில் இருக்கணும்னா டிலே அண்டர் ஸ்கோர் மில்லி செகண்ட் 1024 மைனஸ் வேல்யூ. ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த வேல்யூ இன்கேஸ் டியூட்டி சைக்கிள் வந்து ஜீரோன்னு வச்சுப்போம். அப்போ வந்து ஆன் டைம் ஜீரோ இருக்கணும், ஆஃப் டைம் மட்டும் இருக்கணும். ஸோ அவுட்புட் ஹை பி நாட் ஃபஸ்ட்டு ஹை பண்ணுறேன். ஹை பண்ணிவிட்டு டிலே வந்து எவ்வளோ நேரம் டிலே
ஸோ ஜீரோ டிலே. ஸோ ஹை பண்ண அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே லோக்கு போயிடும். ஸோ டியூட்டி சைக்கிள் வந்து ஆன் டைம் ஜீரோ, அவுட்புட் லோ, அதுக்கப்புறம் லோ இருக்குது. லோ எவ்வளோ நேரம் இருக்கும்னா மீதி இருக்கிற டைம். இந்த 1024ன்றது வந்து அந்த ஏடிசி ஐடிசி 10 பிட் ஏடிசியில் அந்த 10 பிட்டை வந்து டிஜிட்டலாக மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல் ஒன்ஸ் டிஜிட்டலாக மாற்றினீங்கன்னா 1024 தான் மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ அந்த மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் வேல்யூ. ஸோ இது இதோட ஃப்ரீக்வன்சி பீரியட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 செகண்ட், ஸோ 1 ஹெர்ட்ஸ். ஸோ இதை நீங்கள் மைக்ரோ செகண்டாக மாற்றினீங்கன்னா இப்போ உங்களுக்கு மில்லி செகண்ட், அதாவது 1001 கிலோஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியில் உங்களுக்கு வந்து பிடோ பிம்பிள்ஸ் ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ நம்ம இப்போ அடுத்த ப்ரோக்ராம் பிடபிள்யூஎம் ஃபீச்சர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பிடபிள்யூஎம் பல்ஸ் வந்து நான் ஒரு பின்ல ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் வந்து இன்னொரு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இருக்குது, பிடபிள்யூன்ற தனி மாடியூல். நீங்கள் அந்த மாடியூல் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன அட்வான்டேஜ்னா, நீங்கள் எவ்ரி டைம் வந்து இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டே இருக்கும், அப்போ தான் வந்து உங்களுக்கு பல்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் பிடபிள்யூ மாடியூல் யூஸ் பண்ணிங்கன்னா பேரலாக இந்த இடத்துல வேறு ஏதாவது கம்ப்யூட்டேஷன் நடந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எந்த ஃப்ரீக்வன்சியில் உங்களுக்கு பிடபிள்யூ வேணுமோ அதோட டியூட்டி சைக்கிளில் மட்டும் வந்து நீங்கள் அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிங்கன்னா போதும். அதுதான் அந்த ஃபீச்சர்ஸோட அட்வான்டேஜ். அதை நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ பிடபிள்யூஎம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் கிளியராக டீட்டெயிலாக பார்க்கலாம். அது கொஞ்சம் நம்ம அடிஷ்னல் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.